அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. என்னோட பேர் வனிதா. இப்போ என்னோட பேர் வந்து கதீஜா. இந்த கதீஜாங்கிற பேர் நான் வந்து இஸ்லாமுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் கதீஜாங்கிற பேர் வச்சுக்கல. அன்னை கதீஜா அலி அண்ணாவும் அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்னன்னு முழுசாக படித்து அந்த பேருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சு நான் அந்த பேர் வச்சுருக்கேன். நானும் ஃபஸ்ட்டு கடவுள் எப்படி இருப்பார், நமக்கு என்ன செய்வார், நம்ம வாழ்க்கை எப்படிலாம் மாறும் அப்படின்னு ஒன்று புரியாமல் என்னோட கணவர் இறந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு குழந்தைகளை கையில் வச்சுட்டு இருந்தப்ப எனக்கு வந்து ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு இஸ்லாமிய சகோதரரோட தொலைபேசியோட தொடர்பு எனக்கு கிடைச்சப்ப அவர் வந்து சொன்னார், நீங்கள் ரொம்ப கலக்கடையாதீங்க, உங்களுக்கு வந்து மேலே ஒருத்தர் இருக்கா, நீங்கள் அவங்ககிட்ட என்ன வேணுமோ கேளுங்க, நம்ம கேட்கறத கொடுக்கறதுக்கு தான் அவன் இருக்கான், நம்ம கேட்டால் அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து மனசார அவங்ககிட்ட வந்து அந்த நாள் ஃபுல் நைட்டு ஃபுல்லாக அவங்ககிட்ட நான் பேசினேன். எனக்கு வந்து யாரும் இல்லை இந்த உலகத்தில், என் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, நான் எப்படி இந்த உலகத்தில் சர்வை பண்ணுவேன், எனக்கு என்ன பாதுகாப்பு எல்லாம் அப்படின்னு நான் கேட்டப்ப அந்த அல்லாஹ்வுத்தாலா எனக்கு அத்தனை தேவையான பாதுகாப்பையும் கொடுத்து இன்னைக்கு நான் வந்து என்னோட சொந்த காலில் நிற்கிறதுக்கு எனக்கு தொழிலையும் கொடுத்து அதில் பறக்கத்தை கொடுத்து என் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியும் கொடுத்து இது எல்லாத்த விட மேலாக எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கான். அதுக்கு வந்து அல்லாஹ்க்கு வந்து கோடான கோடி நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி நான் இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இறைவனை மட்டும் நம்பி நீங்கள் கேளுங்கன்னு சொன்னப்போ நான் இறைவன்கிட்ட மட்டும் கேட்டேன். எந்த ஒரு மனுஷங்களோட சப்போர்ட் எதுவுமே இல்லாத சமயத்தில் எனக்கு வந்து அல்லாஹ்வுத்தாலா மட்டும்தான் துணையாக இருந்தான். இன்றைக்கு வரைக்கும் அவன் தான் துணையாக இருக்கிறான், இனிமேலும் அவன் தான் துணையாக இருப்பான். கணவர் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா உறவுக்காரங்க தெரியும் நம்ம எல்லாத்துக்கும், சொசைட்டியில் மக்கள் வந்து இன்றைக்கி நம்ம யாருமே இல்லைன்னா நம்மளை எப்படி ஒதுக்குவாங்க, ஓரம் கட்டுவாங்க அப்படின்னு. அப்படி எல்லா ஒரு அவமானத்தை அசிங்கத்தை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு சுச்சுவேஷன் ஒன்றுமே புரியாமல் நான் இருந்தப்போ தான் எனக்கு வந்து இந்த மாதிரி இறைவன் ஒருத்தந்தான், அவனை நாடுனா அவன் எல்லாமே நமக்கு பண்ணுவாங்கிற ஒரு அறிவுரை ஒரு நான் ஒரு சகோதரன் மூலமாக எனக்கு கிடைச்சிச்சு. அதை நான் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அல்லாஹ்வுத்தாலா தான் எனக்கு உதவிட்டுருக்கான். ஆக்சுவலாக எனக்கு அந்த இஸ்லாமிய நண்பர் வந்து சொன்னார், நீங்கள் இறைவன் மட்டும் நம்பி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னப்போ அந்த டே ஃபுல் நைட் நான் வந்து இறைவன்கிட்ட பேசுகிறேன். நான் வந்து என்னோடய வயசு இத்தனை வயசில் நான் வந்து சிலைகள் எல்லாம் வழிபட்டுட்டேன், அதுதான் உண்மையான தெய்வம் நான் நினச்சிட்டேன், ஆனால் இறைவன் ஒருத்தந்தான் அப்படிங்கிறத மனசார நம்பி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த தப்புக்கெல்லாம் நான் உங்கள்கிட்ட மனசார நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ இறைவன் நீ ஒருத்தந்தான் அப்படிங்கிறத நான் மனசார நம்புகிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி இறை தூதர் அப்படிங்கிறதுக்கு நான் கண்டிப்பாக சாட்சி கூறுறேன், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவாக பண்ண ஆரம்பித்து இறைவன்கிட்ட அந்த ஃபுல் நைட் நான் பேசிகிட்ருக்கிறேன். அடுத்த டே பார்த்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் இடைஞ்சலாக இருந்துச்சோ அந்த இடைஞ்சலெல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னா இன்றைக்கி குறைஞ்சது கையில் ஒரு 5 லட்ச ரூபாயாவது பணம் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் ஒரு தொழில் சாதாரணமாகவாது நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து நான் ஜீரோலேருந்து என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய கணவர் இறந்ததுக்கப்புறம் நான் டோட்டல் ஜீரோ. என் கையில் வந்து ஒரு என் பொண்ணு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுன்னு சொன்னால் கூட என் கையில் 1 ரூபி கிடையாது, அப்படி தான் என்னோடய லைஃப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அருமையான ஒரு பறக்கத்தான ஒரு தொழிலை இறைவன் அமைச்சு கொடுத்தான். அதுக்குண்டான எனக்கு அமைஞ்ச தொழிலாளர்களையும் இறைவனோட இதனாலேயே எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தான். இன்றைக்கு வரைக்குமே அவனோட இதில் தான் எனக்கு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பண்ணுறது இந்த ஒரு லாஸ்ட் 1.5 இயர் தான். நான் ஒரு 4.5 வருஷமாக இதை பற்றி தெரிஞ்சிகிட்ருக்கேன். அப்போவே சாதாரணமாக ஒரு இஸ்லாம்காரங்க ஒரு வாடிக்கையாளராக வந்தாலோ இல்லை கடைக்காரங்க வந்தாலோ ரொம்ப ஆர்வமாக போய் பேசுவேன், திட்டிகிட்டே இருப்பான், அக்கா நீ போய் எல்லா இஸ்லாம் சொல்லி எல்லாத்தையும் நம்பாத, எல்லா பேரும் அப்படி இருக்க மாட்டாங்க, ஆமாம் நீ முஸ்லீமில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே கரெக்டாக இருப்பாங்க, நீ நம்பாத, ஏன்னா நான் படித்தேன் அவ்வளோ ஒரு மகத்துவமானது, அப்போ அப்படி தான் அவங்க இருப்பாங்கன்னு நினச்சி நான் போய் பேசும்போது என்னை வார்ன் பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களோட உண்மையான இது தெரியும்போது எனக்கு இவன் சொல்கிறது எவ்வளோ கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சு.
இப்ப எனக்கு இன்னொரு நண்பர் இருக்காரு நாமக்கல்ல, அவரு முஸ்லீம் தான், சானவாஸ் அவர் பேரு. என்னை எப்பவுமே டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியே தான் பேசுவாரு. நீங்க வந்து குரான் எல்லாம் நீங்க குளிக்காம தொடக்கூடாது, பீரியட்ஸ் டைம்ல நீங்க தொடக்கூடாது. நான் வந்து எப்பவுமே இங்க வச்சிருப்பேன் குரான் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் சொல்லிட்டு போனா பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டைமே எனக்கு பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கே அல்ல எனக்கு அதுக்கு பதில் சொல்லுவான். இப்ப பாருங்க, அது நான் சாட்சியா கூட எடுத்து வச்சிருக்கேன். என்ன சொன்னாருன்னா, அல்லாஹ் அவ வந்து மிகப்பெரிய கருணையால நம்மள வந்து மன்னிச்சிருவான், அதனால எல்லா தப்பு பண்ணிட்டு கடைசியா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதே மாதிரி நரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர், எப்படி ஜெயிலாம் 10 வருஷம் 5 வருஷம் சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் நரகத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்ப நான் சொன்னேன், இல்லை நான் படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நரகங்கிறது நரகம் தான். அவன் அப்பதான் அந்த இறைவன் சொல்லியிருக்கான், உன்னோட தோலை 7 முறை புதுப்பிப்பேன்னு சொல்றான் அந்த வலியை உணர்றதுக்கு. அப்ப உனக்கு வலியை உணர்றதுக்கு நம்மளுக்கு புதுப்பிச்சு அந்த தண்டனை தான் அவன் கொடுக்க போறாங்கிறப்ப நம்ம நரகத்துலதான் கடக்க போறோம். இனிமே யாரு சொல்றாங்களோ அப்படி இருக்க போறாங்க அப்படின்னு இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் இயர் வரைக்கும் தான் அவர் சொன்னார். அப்போ அது எனக்கு புரியாமல் அந்த அன்னைக்கு நைட் நான் குரான் படிக்கும்போது கரெக்டாக எனக்கு வந்தது பாருங்க. பின்னமாக வானத்திலும் பூமியிலும் உள்ள எப்பொருளும் அல்லாவுக்கு மறைந்ததென்று, அவனே உங்களுக்கு உங்கள் அன்னையரின் கருவறையில் தான் நாடுகின்றவாறு உங்கள் உருவங்களை அமைக்கின்றான். மிக்க வல்லமையும் நுண்ணறிவும் கொண்ட அவனே என்று வேறு இறைவன் இல்லை. நபியே, அந்த இறைவனே இவ்வேதத்தை உன்னூலை உம்மீது இறக்கியுள்ளான். இதில் இருவிதமான வசனங்கள் உள்ளன. ஒன்று முஹம்மத் என்னும் வசனங்களாகும், அவைதான் வேதத்தின் அடிப்படை. இரண்டாவது முத்தாஷிபிகாத் என்னும் வசனங்களாகும், எவர்களுடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முதஷாபிகான வசனங்களை தேடித் திரிந்து கொண்டும் அவற்றின் கருத்தை திருத்தி கூற முயற்சி செய்து கொண்டும் இருப்பார்கள். எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாகவே அன்றி எவரும் அறியார். இதற்கு மாறாக அறிவுத்திறன் மிக்கவர்கள் இவற்றை நாங்கள் நம்புகின்றோம், இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டவைதான் என கூறுகின்றார்கள். மேலும் உண்மையாதெனில் அறிவுள்ளவர்கள்தான் சரியான எதிலும் சரியான படிப்பினை பெறுகின்றார்கள். அடுத்தது பாருங்க, அந்த நரகத்துக்கு சொன்னார் இல்லையா, வேதத்திலிருந்து சிறிதளவு அறிவு கொடுக்கப்பட்டோரின் நிலை என்னவென்று நீர் கவனிக்கவில்லையா? அவர்களுடைய தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹுவின் வேதத்தின் பக்கம் வாருங்கள் என அவர்கள் அழைக்கப்படும் போது அவர்களில் ஒரு பிரிவினர் அதனை புறக்கணித்து திரும்பிச் செல்கிறார்கள். அவர்களின் இந்நடத்தைக்கு காரணம், சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை திண்ணமாக தீண்டாது என்று அவர்கள் கூறி வந்ததேயாகும். தாமே ஏற்றிக்கொண்ட கோட்பாடுகள் தாம் அவர்களின் சமய விவகாரங்களில் அவர்களை பல தவறான கருத்துக்களில் உழல வைத்திருக்கின்றது. ஆனால் ஐயமின்றி வருகின்ற ஒரு நாளில் நாம் அவர்களை ஒன்று திரட்டும் போது அவர்களின் நிலை என்னவாகும்? அந்நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் சம்பாதித்துக்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும். மேலும் யார் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கே எனக்கு அப்பவே அவர் கூட இன்னொரு நண்பர் வந்திருந்தாரு, அவரும் நானும் ஒரே மாதிரி கருத்தை சொன்னோம். அவரு வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டான கருத்தை சொன்னாரு. நான் வந்து இதை அவருக்கு அனுப்பல, அவரோட நண்பருக்கு இதை அனுப்பிச்சேன். சார் பாருங்க, நம்ம டிஸ்கஷன்ல வந்து எனக்கு இறைவனே பதில் கொடுத்துட்டான்னு சொல்லி நான் அவருக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தேன். இல்ல, இன்னைக்கு வந்து நான் அவன் மீதுதான் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டேன். அவன் தான் இன்னைக்கு என்ன வழி நடத்துறான். நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும்னு, ஒரு இஸ்லாமுக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன்னா ஒரே ஒரு விஷயம்தான், இறைவனை முழுசா நம்புங்க. அந்த இறை வேதத்தை அறுத்தம் தெரிஞ்சு படிக்கணும். இஸ்லாமில் இருக்கிறவங்களும் சரி, புதுசாக இஸ்லாமுக்கு வந்துறவங்களும் சரி, இஸ்லாமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அந்த இறை வேதத்தை வந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் இறைவன் ஆழமான கருத்தை கொடுத்துருக்கான். சாதாரணமான, ஏன்னா இறைவனோட வார்த்தை அது ஒவ்வொன்றும் சாதாரணமாக இல்லாது. அந்த இறை வேதத்தை நம்ம ஒவ்வொன்றும் படிக்கும்போது அவங்களோட தாய்மொழியில் அதை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுகோள். நான் எல்லாத்துக்காகவும் அதுக்கு நான் துவா பண்ணுவேன். எல்லா அளவுத்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் அதை நாடணும்னு நான் வந்து துவா பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா நான் என்னோட தாய்மொழியில் நான் அதை படிக்கிறேன், அதை வந்து நான் அப்படியே அதை என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நான் அரபியும் நீ கற்றுக்கிறேன். ஏன் கற்றுக்கிறேன் அப்படின்னா, தமிழில் சில இடத்துல வந்து மொழிபெயர்ப்பு சில இடத்துல ஒவ்வொருன்னு ஒவ்வொரு மாதிரி மாறும். அதோட 100% இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த அரபியோட அரபி படிக்கும்போதும் சும்மா ரீடிங் ரைட்டிங் மட்டும் இல்லாமல் மீனிங் தெரிஞ்சு அதை படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இன்ஷால்லாம் பார்ப்போம். இறைவன் நாடுனா
நம்ம வந்து இப்ப நான் இத்தனை வருஷத்துல அம்மன் சாமி நான் வந்து மேல்மருவத்திற்கு மாலை போட்டு போயிருக்கேன். ஷீரடி சாய்பாபா பாத்தீங்கன்னா அப்படி வியாழக்கிழமை ஷீரடி எப்படி இருக்கோ அப்படி இருக்கு எங்க வீடு. அப்படி நான் வந்து சாய்டி ஓட்டி இறந்துருக்கேன், எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். ஆனா இப்ப என்னன்னா அவங்க எல்லாரும் இருந்தாங்க, அவங்க எல்லாம் மனிதரா இருந்து ஒரு மாமனிதரா இருக்காங்களோ ஒழிஞ்சு நம்ம கடவுளோட இதுக்கு நம்ம கொண்டு வர முடியாது. இப்ப எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, நான் என்னோட அம்மாவை தான் நான் அம்மான்னு சொல்ல முடியும். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு தான் துடிக்கும். நான் யாரை வேணாலும் அம்மா அம்மான்னு கூப்பிடலாம், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு துடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் துடிக்காது. ஸோ எப்படி நமக்கு இறைவன் ஒரு அம்மா தாங்கிற மாதிரி கொடுத்துருக்கானோ அப்படி தான் நமக்கு ஒரு கடவுளுங்கிறது. அந்த நான் குரானில் படித்தப்ப படித்த சூரியனே நம்மளால் நேருக்கு நேராக பார்க்க முடியலங்கிறப்ப அந்த இறைவனை நம்ம பார்க்க முடியுமா? அப்படி ஒரு மாபெரும் சக்தியை நம்ம ஒரு சின்ன இதுக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. அதனால அவனுக்கு அவன் ஒரு மிகப்பெரியவன். அல்லாஹூ அக்பருங்கிற ஒரு அர்த்தம் அதுதான், அவன் மிகப்பெரியவன். அந்த பெரியவனை போய் நம்ம இப்படி இருப்பானா அப்படி இருப்பானான்னு எந்த கற்பனைக்குள்ளேயும் கொண்டு வராம அவனை மனசார நம்பி எது கேட்கும் போது நமக்கு அது எனக்கு கிடைக்குது. அல்லாஹு தாலானா எல்லாத்துக்குமே அது கிடைக்கும். ஏன்னா திருக்குறான்ல சொல்லியிருக்கான், இறைவன் வந்து ஒரு காஞ்ச இலக்கோட என்னோட அனுமதி இல்லாம இறைவன் அனுமதி இல்லாம கீழே விழுகாது அப்படின்னு. அப்போ வந்து நமக்கு இறைவன் நாடணும் அப்படின்னா அதுக்கான தகுதியும் நம்ம வந்து கொண்டு வந்துக்கணும். ஒரு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாலே நமக்கு சில தகுதிகள் வேணும்னு சொல்கிறாங்க. ஒரு டிகிரி படிச்சிருக்கணுங்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 10வது பாஸ் பண்ணணும். எல்லாம் வல்ல இறைவன் அவனோட அருள் நமக்கு கிடைக்கணும்னா நம்மளை வந்து எவ்வளோ தூய்மைப்படுத்திக்கணும், நம்மளோட எண்ணங்களை எப்படி மாற்றிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி இறைவன் எனக்கு நாடுனால தான் நிறைய விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க, நம்மளோட கேரக்டர் எப்படி வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நம்மளை கேள்வி கேட்க ஆள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லைனாலும் என்னை இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், நாளைக்கு நான் அவனுக்கு பதில் சொல்லணுங்கிற ஒரு. இப்போ என் பசங்க பிள்ளைகளுக்கே நான் இந்த ஒரு விஷயத்தை தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரேன். இறைவன் உன்னை 24 மணி நேரமும் இறைவன் நம்மளை பார்க்குறான், நாளைக்கு நம்ம போய் அவனுக்கு பதில் சொல்லணும். அந்த ஒரு காரணம் அதை மட்டும் நான் சொல்லி என் பிள்ளைகளுக்கு வளர்த்திட்டா போதும், மற்றதெல்லாம் அவங்க வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் என் பிள்ளைகளை தைரியமா நம்பி விடலாம். அதே பயத்தோடு தான் நானும் இருக்கேன், என்னை இறைவன் எப்பவுமே பார்க்குறான். இப்போ இன்னைக்கு நான் தொழிலில் வந்து ஒரு பொய் சொல்லாமல் ஒரு தொழில் பண்ணுறேன், ரொம்ப கோவப்படுவேன். இப்போ வந்து நான் அந்த கோபத்தை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ அதுவுமே நான் ஒரு பயானில் கேட்டேன், இப்போ நம்மளோட மேலதிகாரி இருக்கும்போது நம்ம கோவப்படுவோமா? நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்கிட்ட நம்ம கோவப்பட மாட்டோம். ஆனால் அதே மாதிரி நம்மளை இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு உணர்தல் நமக்கு இருந்தால் நம்ம இன்னொருத்தர் மேலே கோவப்பட மாட்டோம். இது வந்து ஒரு பயானில் ஒருத்தர் சொன்னார், அது வந்து எவ்வளோ ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இது அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா என்னை 24 மணி நேரம் என் இறைவன் பார்த்துட்டு இருக்கான், என் ரப்பே நான் பார்த்துட்டு இருக்காங்கிறப்ப நான் வந்து அவனுக்கு ஒரு தகுதியான என்ன என்னை படைச்சதுக்கு அவன் சந்தோஷப்படணும். ஐயோ இந்த படைப்பை நம்ம படைச்சோமா நம்ம சந்தோஷப்படுற மாதிரி தான் என்னோட ஒவ்வொரு செயலும் இருக்கணும்னு அல்லாட்டு துவா கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, கௌசர் தடாகத்தில் வந்து என்னோட தோழர்களும் எல்லா நண்பர்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னை ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அப்படிங்கிறத வந்து நான் படித்தேன். அதுவும் வந்து என்னை ரொம்ப இதாச்சு. ஏன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக இறைவன்ட்டு அழுது அழுது ஒருத்தர் துவா கேட்டிருக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு மாமனிதராக இருப்பார். அப்போ அதையெல்லாம் நான் அதெல்லாம் படித்தேன். லைஃப்பில் இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு என் லைஃபே டோட்டலாக மாறுது. இருக்கிற ஒரு இதில் பரகத் கிடைக்குது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட். நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கோம், நம்ம நேர்மையாக இருக்கோம், இறைவனுக்கு பயந்து இருக்கோம் அப்படிங்கிறப்ப எனக்கு அது அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுமை வாழ்க்கையும் அல்ல எனக்கு வந்து நல்லபடியாக சுவனத்தில் இது பண்ணி கொடுக்கணும்னு அன்னை பாத்திமாவை பார்க்கணும், அன்னை கதீஜர் அலியை பார்க்கணும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும். அந்த ஒரு காரணம் தான் இன்னைக்கு இவ்வளோ இதையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது. ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வாழ்ந்தது ஒரு வாழ்க்கையே இல்லைங்க, அது வந்து வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. நம்மளை பற்றியே ஒன்றும் தெரியாது, டெய்லி எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், குளிக்கிறோம், தூங்குறோம், எண்ணத்தையும் நோக்கி ஓடணும், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் லாக லாக இல்லைல்லான்னு சொல்லி அந்த இதை நான் சொன்னதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு காலையில் கண் முழித்து எந்திரிச்சா இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு எந்திரிக்கிறோம், அந்த டிசிப்ளின், ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அவ்வளோ